எஸ்ஆர்டபிள்யூ இந்தியா வழங்கும் தொழில் முனைவோருக்கான நீர் சுத்திகரிப்பு மேலாண்மை மற்றும் மறுசுழற்சி தொடர்பான கண்காட்சி டிசம்பர் 20 முதல் 22 வரை. தற்போதைய செய்தி ஒன்றை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கன்னியாகுமரி, நெல்லை, தூத்துக்குடி, ராமநாதபுரத்தில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக நமக்கு செய்தி கிடைத்திருக்கிறது. அன்பு செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேலும் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை காரைக்காலிலும் மழை பொழியும் என்று வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறது. ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தூத்துக்குடி, சிவகங்கையில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக 4 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறது. தமிழகம் மட்டுமின்றி புதுச்சேரி, காரைக்காலிலும் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. கன்னியாகுமரி, நெல்லை, தூத்துக்குடி, ராமநாதபுரத்தில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை, காரைக்காலிலும் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வானிலை ஆய்வு மையத்தின் தற்போதைய செய்தியைத்தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 4 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டிருக்கிறது. தமிழகம் மட்டுமின்றி புதுச்சேரி, காரைக்காலிலும் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் கணிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் குறிப்பாக 4 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. ஏற்கனவே 16-17 ஆகிய நாள்களில் 10 முதல் 20 சென்டிமீட்டர் வரை மழை பொழியும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. அதன் காரணமாக தமிழகத்திற்கு ஆரஞ்சு அலர்ட்டும் விடுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் 4 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எஸ்ஆர்டபிள்யூ இந்தியா வழங்கும் தொழில் முனைவோருக்கான நீர் சுத்திகரிப்பு மேலாண்மை மற்றும் மறுசுழற்சி தொடர்பான கண்காட்சி டிசம்பர் 20 முதல் 22 வரை.